நாமெல்லாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது நிறைய விளையாட்டுகள் விளையாடியிருப்போம். பல்லாங்குழி, பச்சை குதிரை, டயர் வண்டி, பரமபதம், தாயம், ஏழு கல், கல்லாங்கா தூக்கி போட்டு விளையாடுறது, கிட்டிப்புல், கோலி, அப்படியே மலரும் நினைவுகளுக்கு போகிறீங்களா? ரோட்டில் இறங்கி ஸ்கூல் விட்டு வந்த உடனே ஸ்கூல் பையை தூக்கி போட்டுட்டு யூனிஃபார்மை கழட்டி கடாச்சிட்டு அம்மா என்ன கொடுத்தாங்களோ அதை வேக வேகமாக குடிச்சிட்டு இல்லை சாப்பிட்டுட்டு ஏய் விளையாட வாடி அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸு கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் கண்ணாமூச்சி விளையாடினது, ஐஸ் பாய் விளையாடினது எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நல்லா யோசனை பண்ணுங்கள், ரொம்ப நல்லா யோசனை பண்ணுங்கள். உங்களுடைய மலரும் நினைவுகளை வந்து நல்லாவே நினைவுபடுத்தி பாருங்கள். உங்களுடைய இளமை காலம், நம்மளுடைய சிறுமை காலம், சிறுவர்களாக நாம் இருந்த சிறு வயது காலம் நல்லா தானே இருந்தோம். எவ்வளவு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, கொஞ்சமா நஞ்சமா பிச்சு உதறிட்டுருப்போம் இல்லையா? அதே இது விளக்கு வச்சதும் சாயங்காலம் 6 மணி இல்லை 6:30 ஆனதும் அப்பா அம்மா குரல் கொடுக்கவே வேணாம், நேராக வீட்டுக்குள்ளே போவோம், கை கால் முகம் அலம்பிட்டு சாமி கும்பிட்டுட்டு அன்னைக்கு என்ன வீட்டு பாடம் இருக்கோ அதை உட்காந்து செய்வோம். அப்புறம் என்ன பசியாரை கொடுக்குறாங்களோ அதை புசிச்சுட்டு தூங்குவோம். அப்பா அம்மா கூட ஆனந்தமாக விளையாடுவோம், அக்கா தங்கச்சிங்களோட நல்லாவே சண்டை பிடிப்போம், சிரிச்சுப்போம், கட்டி பிடிச்சிப்போம். காலையில் அம்மாவுக்கு தான் தெரியும், நம்மளை வந்து எழுப்புற அம்மாவுக்கு தான் தெரியும் நம்ம கையும் காலும் நம்ம அண்ணா அண்ணன் மேலே அக்கா மேலே இருக்கோம் இல்லை அப்பா மேலே இருக்கோம் இல்லை எப்படியோ இருக்கும். அசந்து தூங்கியிருப்போம் அசதியாக. என்றைக்காவது நாம் முதுகு வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது, தலை வலிக்குதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணது உண்டா? இல்லையே, அவங்க கொடுத்ததை நம்ம சாப்பிட்டோம். மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன சொல்லியிருப்போம் அம்மாட்ட, ஏமா அப்பா பாரு இட்லியே சுடுற, தோசை வேணும் எனக்கு, நெய்யோட மொறு மொறுன்னு சுட்டுத்தா, அடம் பிடிச்சிருக்கலாம். நான்வெஜ் பிரியர்களாக இருந்தால் என்ன இன்றைக்கி வாசனையே இல்லையே, எதுவும் வாங்கியாரில்லையா, ஏன் அது இருந்தால் தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு ஆரோக்கியமாக அடம் பிடிச்சிருப்போம். அம்மாவும் என்ன சொல்லியிருப்பாங்க இல்லை அப்பா என்ன சொல்லியிருப்பாங்க, ரொம்ப தான் பண்ணாத, இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நாளைக்கு பண்ணித்தரேன். சரி, ஞாபகமாக கேட்போம் அடுத்த நாள் வரும்போது, செஞ்சு கொடுப்பாங்க இல்லை நாளைக்கும் வாங்க, இந்த நாளைக்கும் நாளைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடவே இருப்போம் நாம். ஆனால் வார கடைசியில் ஞாயிற்றுக்கிழமையில் கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிட்றவங்க வீட்டில் நான்வெஜ் இருக்கும், ஏதோ ஒன்று, அதுவும் கூட்டமாக சேர்ந்து சாப்பிடுவோம், யாராவது வந்திருப்பாங்க வீட்டுக்கு இல்லையா? அந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவியில் உட்காந்து ஒளியும் ஒளியும் பார்க்குறதே ஒரு அலாதி ஆனந்தம் தான். கலர் டிவி வந்ததுக்கப்புறம், சென்ட்ரல் தூர்தர்ஷன்லேருந்து கனெக்ஷன் வந்ததுக்கப்புறம் புதன்கிழமை பாட்டு புரியுதோ புரியலையோ சித்திரகாரம் சேர்ந்து உட்காந்து பார்ப்போம். ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா 2 சினிமா, ஒரு அவார்ட் வின்னிங் மூவி மத்தியானம், சாயங்காலம் தூர்தர்ஷனில் போடுற படம், ஏங்கி ஏங்கி தேடி தேடி போய் பார்த்துருக்கோம். நல்லா தானேங்க இருந்தது, எந்த பிரச்சனையும் இல்லையே. நாம் 5 வயசு 6 வயசு குழந்தைங்க கண்ணாடி நம்ம போட்டதே இல்லையே, ஆனால் இப்போ பாருங்கள், கண்ணாடி போடுறது என்ன, பல்லு சரியாக வளரலை, இல்லை முளைச்ச பல்லு உடனே உடனே உடையுது, டென்டிஸ்ட்கிட்ட போய் நின்றுக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது, முதுகு பயங்கரமாக வலிக்குது, காலை வலிக்குது, தலையை வலிக்குது, சாப்பிட்றது செரிக்க மாட்டேங்குது, எவ்வளவு பிரச்சனைகள். குழந்தைங்க ரோட்டில் ஓடி ஆடி விளையாடுறாங்களா? இல்லை அம்மாக்கள், இந்த காலத்து அம்மாக்கள் தான் யார்கிட்டையாவது மனசு விட்டு பேசுகிறாங்களா? இல்லவே இல்லையே. எவ்வளோ விளையாட்டுகள் நம்ம விளையாடியிருப்போம், ஒவ்வொரு விளையாட்டுலேயும் ஒரு அர்த்தம் இருந்தது இல்லை? பல்லாங்குழியில் வந்து குழி அடிக்கிறத பார்த்து ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணி மனசுலேயே மனக்கணக்கு போடுவோம் ஜெயிக்கிறதுக்கு,
ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்தது, ஜெயிக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜியை அந்த விளையாட்டு நமக்கு சொல்லி கொடுத்தது. தாயம் கரெக்டாக வெட்டு வாங்காமல் காய் எப்படி நவுத்திட்டு போகிறது அப்படின்னு, அதுவும் நமக்கு வாழ்க்கையில் அடி விழாமல் எப்படி நாம் ஜெயிச்சு போகிறது, நெளிவு சுழி உள்ள பாதைகள் எது, என்ன மாதிரியெல்லாம் நாம் வந்து அப்டக்கல்ஸ் இருந்தாலும் தாண்டி போகலாம். அப்புறம் பரமபதம், அதாங்க ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்ஸ்ன்னு இப்போ மாடர்ன் டேஸில் கூட சொல்கிறாங்களே. பாம்பு வந்து கடிச்சிருச்சுன்னா கீழே இறங்கி சரசரசரசரன்னு கீழே இறங்கிடுவோம், ஏணி வந்தால் குஷி மேலே ஏறிடுவோம். அது எவ்வளோ பெரிய தத்துவத்தை நமக்கு சொல்லி கொடுத்தது. வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு ஏணி இருந்தால், ஒரு ஏற்றம் இருந்தால் ஒரு இறக்கம் இருக்கும். பாம்பு கடிக்கும், கீழே இறங்கி வருவோம். ஆனால் நாம் என்னைக்காவது அந்த தாயத்தை உருட்டுறதை நிறுத்திருக்கோமா? அந்த டைஸை உருட்டுறதை நிறுத்தினோமா? இல்லையே. தாயக்கட்டையிலையும் அதே மாதிரி தான், வெட்டு வாங்காமல் தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். வெட்டு வாங்கி எல்லா காயும் கச்சங்காயாக வந்து நின்னா கூட இந்த தாயக்கட்டையை உருட்டுறதை நாம் நிறுத்தினோமா? நம்பிக்கையோடு உருட்டும் போதெல்லாம் தாயம், தோ பாரு தாயம் அப்படின்னு கேட்டு கேட்டு உருட்டுவோமே. வாழ்க்கை அப்படின்னாலே போராட்டம் உடையது, கஷ்டம் உடையது, நஷ்டம் உடையது. நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை நடத்தி கொண்டு போ, நம்பிக்கையோடு இறைவனிடம் தாயம் கேட்டுக்கொண்டே இரு, என்றைக்காவது அந்த தாயம் உன் கையில் வந்து விழும் அப்படிங்கிற விளையாட்டு தானே நாம் சொல்லி கொடுத்தோங்க. நம்ம விளையாட்டிக்கிட்டு இருந்தோம் பச்சை குதிரை. இந்த குட்டி பசங்கள்லாம் படுக்கை வச்சு குனியை வச்சு பச்சை குதிரை தாண்டுவாங்களே, அப்போது இந்த கால் துடைகள், த லோயர் பார்ட் ஆஃப் த டார்சோ, முட்டி, இதெல்லாம் வந்து அஜைல் ஆச்சு, அதாவது ஃப்ளெக்சிபிள், ஃப்ரீயாச்சு. ஜம்ப் பண்ணும்போது அவனோட எஸ்டிமேஷன், கால்குலேஷன், 7 காய் அடிக்கிறது அதுவும் அதே தான், கரெக்டாக குறிப்பாக அடிக்கிறது. கோலி பம்பரம், பம்பரத்தில் ப்ரிசிஷன் ஸ்கில்ஸ், அப்படியே டைட்டாக அந்த பிடியை விடாமல் நாம் வந்து அந்த கயிறு சுற்றுவோம், குறிப்பாக அடிப்போம். கோலி அடிக்கிறது இந்த விரல்கள், கினெஸ்தட்டிக் ஸ்கில்ஸ், இதெல்லாம் டெவலப் ஆச்சு. இப்போது இது இந்த இப்போ நான் சொன்ன இந்த சில டெர்மினாலஜிஸ், வித்தியாசமான பெயர்கள் எல்லாம் மனோ தத்துவத்தில், சைக்காலஜியில் இருக்குது, குழந்தையை எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறதுல இருக்குது. ஸோ ஆக நம்மளுடைய விஷயத்தையே கொஞ்சம் புதுசாக பெருசாக பூசி மொழுகி கொடுத்தா, அதாவது உள்ள அதே சரக்கு தான் ஆனால் அட்டையை மட்டும் மாற்றி கொடுத்தா, பேக்கிங்கை மட்டும் மாற்றி கொடுத்தா, ஆசையோடு வாங்கிட்டு போய் சாப்பிட்றோம்ல, ஏமாந்து போய் வாங்குறோம்ல, எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து, அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ. நம்ம எங்கேயாவது அதெல்லாம் நம்ம பிள்ளைங்களை விளையாட விடுறோமா? நீங்கள் மறந்துருந்தாலும், இல்லை உங்களுக்கு ஞாபகம் இருந்து விளையாட ஆள் இல்லைன்னு நீங்கள் நினச்சாலும், கண்டிப்பாக உங்கள் பேர பசங்களோ உங்கள் பசங்களோ விளையாட வருவாங்க. நீங்கள் முதல்ல விளையாடுங்க. கேலி பேசினாலும் பரவாயில்ல, விளையாடுங்க. பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அதுதான். மீண்டும் நாளை வேறு ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.